வணக்கம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆன்மீக தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு மிக அருமையான விஷயம் என்னென்னா, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, கிராமத்துக்கெலாம் போனோன்னா காலையிலேயே எழுந்து போயிடுவாங்க கோயிலுக்கு. உடனே பாட்டியை கேட்போம், பாட்டி தாத்தா எங்கே காணும், ஒன்று விஸ்வரூப தரிசனத்துக்காக போயிருக்கார் அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என்ன தாத்தா மட்டும் போகிறாரு நம்மளையும் கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு நாள் தாத்தா கிட்டே கேட்டேன், என்னையும் விஸ்வரூப தரிசனத்துக்கு கூப்பிட்டு போகலாமே நீங்கள் அப்படிங்கும்போது, சரி நாளை கிளம்புற சீக்கிரம் இருந்து குளிச்சுட்டு ரெடியாரு நம்ம போகிறோம் அப்படின்ட்டார். சரின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயாச்சு, நேராக போகிறோம். அந்த சாஸ்திரிகளை வந்தார், கதவை திறந்தார், கருவறையை திறந்தாங்க, ஒரு ஸ்க்ரீன் இருந்தது திறந்தாங்க, சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம். இப்போ தாத்தாட்ட கேட்டேன், இதுதான் நம்ம சாயங்காலம் போனாலும் கிடைக்கும், காலைல போனாலும் கிடைக்கும், எப்போ போனாலும் கிடைக்குமே தரிசனம், இது பார்க்குறதுக்காக நீங்கள் எதுக்கு ஆல்ரெடி இருந்து ஓடுறீங்க அப்படின்னார். அப்போ தான் அந்த விஸ்வரூப தரிசனத்தோட ரகசியத்தை எனக்கு சொன்னார். அதை நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. காலையில் போய் நின்று அந்த ஸ்க்ரீன் விளக்கணுன்னே ஒரு தரிசனம், அது என்ன தெரியுங்களா, அது இறைவன் நம்மளை பார்க்குறாராம். அந்த தரிசனத்துக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம். இறைவன் நம்மளை பார்க்குறது தான் மிகப்பெரிய விஷயம். நம்ம போய் இறைவனை பார்க்குறோங்கிறது அது ரெகுலராக நடக்கிறது அது. ஸோ அதுக்காக தான் அந்த மார்னிங் அந்த தரிசனத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த கோயிலில் இருக்குது இல்லைங்களா. நம்மளும் இனிமேல் தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடு, கோயிலெல்லாம் மூடி இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும், இப்போ நமக்கு கிடச்சிட்ருக்க தரிசனம் தெரியுங்களா, மகா விஸ்வரூப தரிசனம். கோவிலுக்கே போக முடியல நம்மளால், நம்ம வீட்லேயே இருக்கோம், ஆனால் நம்மளை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மகா விஸ்வரூப தரிசனம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. வெகு விரைவில் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி நல்லபடியாக கோவில் திறக்கும், அப்போ நம்ம விஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.